श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नुमः। जन्माद्यस्य यतोऽन्वयादितरदः अर्धेष्वभिघ्नस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत् सूरयः। तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनम्। हरि ओम् तत्सत्। उद्धव गीता रेंडावदे अध्यायम् अरुवत्तेट्टावदे श्लोकम्। अहो मे पश्यता पायम् अल्पपुण्यस्य दुर्मतेः अतृप्तस्याकृतार्धस्य गृहस्त्रैवर्गिको हतः। கடந்த வாரம் இந்த அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகம் வரைக்கும் நாம் அர்த்தம் பார்த்துருக்கோம். ஒன்பதாவது குருவான இந்த கபோத பக்ஷி ஒன்பதுதானே எட்டாவது குரு புறாவுடைய கதை சொல்லிட்டு இருக்கிறாரு அவதூத யது மகாராஜுக்கு. அதில் வந்து இந்த 68வது ஸ்லோகத்தில் ஸோ நல்ல சுகமாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற அந்த புறா அது கடிக்கிறது தெரியாமல் கடிக்கிறது அது டெக்னிக்கு கற்றுக்கிச்சு. அப்புறம் குழந்தைகள் கூட ஆனந்தமாக சந்தோஷமாக அவங்களுடைய வீட்டில் காட்டில் அவங்க வீட்டில் சந்தோஷமாக சுற்றிட்டுருக்கேன். ஸோ ஒரு நாள் வந்து ரெண்டு பேருமே அம்மா புறா அப்பா ரெண்டு பேருமே சாப்பாடு கொண்டு வரதுக்காக போயிருக்காங்க குழந்தைகளுக்கு. ஏன்னா அது மூணு இருக்கும் சில வாட்டி நாலு இருக்கும் சொல்ல முடியாது. ஒரு ஒன்று போய் எவ்வளோ கொண்டு வரும்
இதெல்லாம் பிடுங்கிடும், எல்லாம் மூக்கு வாய் திறந்து காட்டும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாவது ஊட்டணும் இல்லையா எல்லாத்தையும். அதனால் ரெண்டு பேர் போனதுக்கப்புறம் ஒரு வேணன் வந்தா வலை போட்டிருக்க, அவனுக்கு தெரியும் இங்கே இந்த ஃபேமிலி தங்கிட்டுருக்கேன்னு. அதனால் பறவை இந்த குட்டி பறவைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இப்போ தான் அப்படி 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 கொஞ்சம் கொஞ்சம் தூரம் பறக்கிற செய்கிறது. அதனால் வலை போட்டதுக்கப்புறம் அங்கே என்னமோ சாப்பாட்டு ஏதோ போட்டால் அவனுக்கு தெரியும் எது போட்டால் இது வருமானு. குழந்தைகள் முதல்ல போய் சிக்கிக்கிச்சு அதில். அதுக்கு பிறகு ரெண்டு பேர் அம்மா அப்பா வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அம்மாக்கு தான் முதல்ல ரொம்ப தாபம். ஓகே, அதனால் அம்மா புறா கப்போத்தியை வந்து குழந்தைகள் பாடுற கஷ்டம் பார்த்துட்டு தாங்க முடியாமல் கிட்டே போய் அதையும் வலையில் மாட்டிக்கிச்சு. அது மாட்டிக்கினதுக்கப்புறம்தான் இப்போது கப்போதகா ஃபிமேல் மேல் பேர்டு வந்து பார்த்து இதெல்லாம் அவனும் துக்கப்பட ஆரம்பிச்சிட்டான். அப்படி அவன் சொல்கிற சில ஸ்லோகங்கள் தான் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். இந்த 68 வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த வர அபாயம் பிரமாதம் டேஞ்சர் பற்றி நான் ஒருக்காகவும் நினச்சதே இல்லை. எல்லாம் சுகமாக போயிட்டுருக்கிறதுனால தெரியல. அதனால் எனக்கு என்னுடைய புண்ணியம் குறைஞ்சி போச்சு நினைக்கிறேன். நான் வந்து வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துக்கம் வந்து அதை எப்படி சமாளிச்சுக்கணும்னு தெரியாத ஒரு மூர்க்கனாக துர்மதியாக இருக்கேன் நான். புறா இப்படிலாம் திங்க் பண்ணுமா சார்? புறா இல்லை, இந்த புறத்தில் தங்குற நம்ம தான் இந்த ஒரு புறா இருக்கு. நமக்கு அதை தானே சொல்லிட்டோம். அதனால் நிறைய ஜந்துகளை பற்றி கதை சொல்லிட்டு தான் சுகதேவர் வியாசர் இந்த பாகவதத்தில் சொல்கிறாங்க. கஜேந்திரனாவது இன்னொராவது. ஸோ அதனால் அதுக்கு தெரிஞ்சுதான் இருதா அஜ்ஞானமாக இருக்கா, அதுக்கு எதுவுமே தெரியாது, அது அப்படி தான் பண்ணுறதுன்னா அதை பார்த்து நம்ம பாட்டம் கற்றுக்கணும். அதுதானே சொல்லிட்டு இருக்கிறாரு. எத்தனையோ இந்த மாதிரி இருக்கு. நீ வந்து இதே மாதிரி நீ ஏதாவது தப்பான வழியில் போறிய, ஆறு விவேகத்தை உபயோகப்படுத்திட்டு நீ வந்து சரியாக இருக்கியா கொடுங்க. அதனால் அல்ப புண்ணியமாக இருக்கிற நானும் இந்த வர அபாயத்தினு பார்க்காம அதை பற்றி முன்னாடி இப்படி ஏதாவது வந்தாலும் எப்படி இதெல்லாம் சமாளிச்சுக்கணும், துக்கத்தில் இருந்து விடுவிச்சுக்கிறதுன்னு தெரியாத ஒரு புத்தி இருந்துட்டு, அப்புறம் குடும்ப சுகங்கள் இந்த போகங்கள் இதிலேயே திருப்தி இல்லாமல் அதில் ஈடுபட்டு இருக்கேன். வேறு என்ன இருக்குது இப்போது கவலைப்படுறதுக்கு? என்ன இருக்கு? எல்லாமே நல்லா தான் இருக்கேன். அப்படின்னு பாருங்க, லோகத்தில் மனுஷன் ரொம்ப சுகமாக இருந்தானும் ஆத்ம விசாரத்துக்கு வரமாட்டான், ரொம்ப துக்கமாக இருந்தானும் ஆத்ம விசாரத்துக்கு வர முடியாது. அப்போ இந்த ரெண்டுத்தில் வந்து இருக்கிறான், வேறு எங்கே இருக்கிறான்? ஏதர் திஸ் சைடு ஆர் தட் சைட். ஆனால் ரெண்டுத்துக்கு அடிமையாகாமல் நடுவில் கொஞ்சம் பேலன்ஸ்டாக சென்டரில் இருக்கிறவங்க நம்ம மாதிரி, அவங்க ஆத்ம விசாரமாக விவேகமாமா சத்சங்கமாக சிரவணமாக சொல்லிட்டு ஓடி வருவோம். கவனிச்சு பாருங்க, நிறைய பேர் அப்படி தான். ரொம்ப சுகமாக இருந்தாலும் ஆத்ம தத்துவம் விசாரம் வராது, தோணாது. லைஃப் இஸ் கோயிங் ஸோ ஸ்மூத்லி அனுமா ரொம்ப. அதுக்கப்புறம் உடம்புக்கு முடியாமல் இது துக்கம்னா ஏதாவது ஆகட்டும், உடம்புக்கு முடியாது, மனசுக்கு கேட்ச் பண்ணுற கெப்பாசிட்டி எதுவுமே இல்லை. அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே ஜாக்கிரதை இருக்கணும் இல்லையோ. ஒருத்தன் வந்து வீட்டுக்கு நெருப்பு பிடிச்சதுக்கப்புறம் போர்வெல் நோண்ட தொடங்கிட்டானாமா, அதையும் சென்னையில். அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு, இப்போ ஞாபகம் இல்லை. அதனால் வயசாகிறதுக்கு முன்னாடியே இந்திரியங்கள் எல்லாமே பலஹீனம் ஆகிறதுக்கு முன்னாடியே மனசு ரொம்ப சோர்ந்து போகிறதுக்கு முன்னாடியே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும். ஸோ ரெண்டு பக்கம் பார்த்தா மனுஷனுக்கு வந்து இப்படி வராமே ஆயிடுறான்.
அதனால் வந்துட்டோம், ஆத்ம விசாரத்துக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சது, நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு சொன்னால் இட்ஸ் எ ஸ்பெஷல் சம் ஸ்பெஷல் கிரேஸ் புண்ணியம். அதனால் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு நான் இப்படி கிரகஸ்தனாகவே இருந்துட்டு கரெக்டாக அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறாங்க. கிரக த்ரைவர்கிகன்னா பொதுவாக நாலு புருஷார்த்தங்களுக்குள்ளே இந்த மூணுத்துன்னு மட்டும் நாலுன்னு சொல்ல, த்ரையன்றாரு புருஷார்த்தம்னு நாலு தானே எப்போ பேசிகிட்ருக்குறோம், நாலாவது யாருக்கு வேணும் அப்படின்னு அது இருக்கா சார், எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். நல்லா சம்பாதிச்சுக்கோ, நல்லா இரு, வீடு கட்டிக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ, எல்லாம் இருந்து ட்ரை டு என்ஜாய், ட்ரை டு பி ஹாப்பின்னு இது கூட அவனுக்கு தெரியுமா இல்லை, என்ஜாய், எல்லா செக்யூரிட்டி எல்லாம் பாதுகாப்பு எல்லாம் பண்ணி வச்சுக்கோ அப்படியான இதில் இருக்கு. அதனால் காமம் அர்த்த காமங்களே சரி, தர்மம் கூட கொஞ்சம் பண்ணுறான். இப்படி இருந்துட்டு இந்த கிரகம் இதுதான் எல்லாமே நினச்சிக்கிட்டான், நினச்சிக்கிட்டு அதில் நான் வந்து ஹதன் ஹதக நான் நாசனம் ஆயிட்டேன்றான். அம்மா புற இவ்வளோ பேசுனது கூட சொல்லலை, அது சீக்கிரமாக போய் விழுந்துச்சு. ஆனால் இப்படி பேசி இவனு சும்மா இருக்க போகிறான்னு பார்த்தா இவனு போய் விழுப்புறான், அதான் விஷயம். அப்படி என்ன கொஞ்சம் தெரியுறது நினைக்கிறேன் போகணும், சத்சங்கம் கேட்கலாமே எப்போது, நினைக்கிறேன் நினைக்கிறேன் வரலாம் வரலாம் வரலாம்னு சொல்லிட்டு முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று வருது, மழை வருது, அது வருது, இது வருது, கெஸ்ட்டு வரான் அப்படி. சரி, ஸோ இப்படிப்பட்ட இவன் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னைக்கு மேலும் என்ன ஆயிடுச்சு, அனுரூபானுகூலாச்ச யஸ்ய மே பதி தேவதா சூன்யே க்ருஹே மாம் சம்த்யஜ்ய புத்ரை ஸ்வர்யாதி சாதுபிஹி. எனக்கு ரொம்ப துக்கப்படுறான் பார்த்துட்டு இப்படி மனசில் எல்லாம் தோணுறது, அந்த எல்லாம் வெளியில் வருது, இமோஷ்னல்லி ரொம்ப அப்செட் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி வளவளன்னு பேசுகிறான். எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் வந்து ரொம்ப அனுரூபமாக இருக்கிறான்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மேட் ஃபார் ஈச் அதர், மேட் ஃபார் ஈச் அதர். அப்படி இருக்கணுமா, முதல் 10 வருஷம் கல்யாணம் ஆனப்போ சுவாமிஜி சொல்லுவார் பி மேட் ஃபார் ஈச் அதர். அது மட்டும் இல்லை, அனுகூல ஆச்சா வி ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படியும் இருக்கும். அவங்க அவங்க எங்களுக்காக பண்ணுவாங்க, நான் அவங்களுக்காக பண்ணுவேன், அப்படி இப்படி இருக்கிற. சரி, அப்புறம் ஓன்லி ஃபார் ஈச் அதர்னு இருக்கணுமே, அடுத்த ஸ்டெப்புக்கு வரமாட்டான், எதர் மேட் ஃபார் ஈச் அதர் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். ஸோ இப்படி அனுரூபா அனுகூலா அப்படி இருக்கிற அந்த என்னுடைய எஸ்யமே யார் என்ன பாரியா இருக்கானோ அந்த கப்போத்தி யார் தெரியுமா, பதி தேவதா பதிவிரதாமா, அந்த காலத்துலங்க இப்போ எல்லாத்துக்கு பதி தேவதான்னா பத்தினே தெய்வமாக நினச்சிட்டு இருக்கிற அந்த ஸ்திரீ, அந்த கிருஹிணி, அந்த சகதர்மச்சாரிணி. ஸோ பத்தினி தெய்வமாக நினச்சிக்கிறது அனேது தமிழில் சினிமா இருக்குல்ல, கணவரே கண்ட தெய்வம், ஆமாப்பா நல்லா தெரிஞ்சிச்சு, தெரியல அந்த சினிமாவில் என்ன நடந்துச்சு என்னமோ, ஆனால் எல்லோரும் எப்படியோ டிவியில் படிச்சு ஏதோ ஒரு சமயத்தில் பார்த்து தெரிஞ்சிருப்பேங்க. இந்த டைட்டில் ரொம்ப பாப்புலராக இருக்கு, என்ன அர்த்தம் அதுக்கு,
ஆதி அவனு புதுசாக அவனு சொல்ல தர்மசாஸ்திரத்தை சொன்னதை அந்த டைட்டில் உபயோகப்படுத்திக்கிட்டான். அதை பார்த்து நிறைய பேர் அழுந்திருப்பாங்க ஸ்திரீகள், பாப்பம் பத்திவிரத்தை இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கணவன் 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 சொல்லிட்டு அப்படின்னு கொஞ்சம் எல்லாம் எமோஷ்னலில் நல்லாவே பாக்ஸ் ஆஃபீஸில் பணம் வந்திருக்கும், எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி. ஸோ வாழ்க்கையில் என்ன அதோடய மெசேஜ் அது? ஸோ பட் இங்கே சொல்கிறாரு பதி தேவதா, பத்தினே தெய்வமாக நினச்சிட்டு இருக்கிறேன். இங்கே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், தைத்திரி உபநிஷத்தில் இப்போ இப்போ வந்து இந்த குருகுலம் அது இது டிசிப்ளின்ஸு படிச்சுட்டு வரது அப்புறம் அதெல்லாம் சொல்லிவிட்டு நீ எல்லாம் பண்ணிகிட்டே இரு, கிரகஸ்தனாக இரு, குழந்தைங்களை போயிட்டுக்கோ, கிராண்ட் சில்ட்ரன் வர வரைக்கும் கூட நீ அதெல்லாம் இடலாம் இருக்கலாம், ஆனால் சுவாத்தியாயம் பிரவச்சனம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி 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 நல்லா இருக்கு அந்த அனுவாக்கு. சுவாத்தியாயஞ்ச பிரவச்சனேச்ச நீ சொல்லி சொல், என்ன அர்த்தம் அது? சார் குருகுலத்துக்கு வந்து பசங்கள் தானே போவாங்க, இதான் கேள்வி. அந்த காலத்தில் எப்போ கூட ஸ்திரீகளுக்கு கன்னிகளை வந்து குருகுலத்துக்கு போகிறது இப்படி படிக்கிறது எங்கும் இல்லை. அதுக்கப்புறம் யாரோ பெரியவங்களானதுக்கப்புறம் கார்கி மைத்ரேயி இவங்க எல்லோரும் வாதனம் பண்ணாங்க, பிரம்மவாதிகளாக இருக்காங்கன்னா அந்த வயசானதுக்கப்புறம் குடும்பம் நடத்துறதுக்கப்புறம் அப்புறம்தான் ஜானிகளாக இருந்து சில ஸ்திரீமார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி தான் அந்த ஞானம் வந்துச்சு அது ஒரு சைடு. அப்போது ஸ்திரீக்கு உபநயனம் இல்லை, குருகுலம் போகிறது இல்லை, ஏன் அப்படி வச்சாங்க? நல்லதாக வச்சுருக்காங்க சிஸ்டத்தில். ஸ்திரீக்கு இந்த கல்யாணமே குருகுலம், கல்யாணமே உபநயனம், அதனால் இவங்க ஒருத்தர் யாருனோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட வாழ்கிறாங்கன்னு மட்டும் இல்லை, அங்கே அவங்களுக்கு சகதர்மச்சாரினாக இருந்து அவனை குருவாக பாவித்து அவர் குருக்கிட்ட போய் வந்திருக்கணும். குருக்கிட்ட போய் எல்லாம் படிச்சுட்டு வந்தாரா, அவர் செய்கிற கர்மகாண்ட உபாசனா காண்ட அதில் இந்த அம்மா ஈடுபட்டுட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு அழகாக மெச்சூராய் அமையணும், நல்லா புத்தி வளர்ந்து அதெல்லாம் ட்ரைனிங்கு. அப்போ அவரும் எல்லாத்தையும் என்னென்ன படிச்சிருக்காரோ சமயம் சந்தர்ப்பம் வர மாதிரி சொல்லி கொடுக்கணும். குடும்பம் கர்மயோகம்தானே குடும்பம் என்ன? அப்போ அங்கே எதில் பகவானை மறப்போம், எங்கே ஞானத்தினை மறப்போம், எதுவுமே மறக்கக்கூடாது. அதெல்லாமே பர்த்த கெட்டனிருந்து பாரிய பார்த்து படிச்சுக்கணும். அப்படின்னா அவருடைய பிஹேவியர் அப்படி இருந்திருக்கணும். இந்த அம்மாவும் அப்படி அவருக்குனே பார்த்துக்கிட்டு குருவாக பார்த்துக்கிட்டு கணவராக பார்த்துக்கிட்டேன் கடவுளை அப்படி வாழும்போது அதுக்கு பேர் தான் பதி தேவதா. அதனால் யாருக்கு அங்கே குறை இல்லை, ஸ்திரீகளுக்கு எல்லாருக்கும் அந்த குடும்பத்தில் உள்ளே போனாவே அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் நடக்கும். அந்த குடும்பத்தில் இன்னும் பெரியவங்க இருந்துச்சுன்னா இன்னும் சௌரியம், ஏன்னா அவங்களும் இப்படி தான் நல்ல ஒரு புனிதமான தார்மீகமான வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. அதனால் வேறு இன்னொரு லோகம் தெரியாது, அங்கே இருக்கிற பெரியவங்களும் தெய்வந்தான், அப்புறம் கணவரும் தெய்வந்தான், அப்படிப்பட்ட பாவத்தோடு இருந்துட்டு அங்கே. ஆனால் அங்கே தெரியணும் அந்த லைஃப் ஸ்டைலே இந்த குழந்தைக்கு வேதாந்தம் வரைக்கும் வர தகுதின்னு எல்லாத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். அதனால் கன்யா ஸ்திரீக்கு வந்து கல்யாணம்தான் குருகுலம், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இவங்களுக்கு உபநயனத்துக்கு ஒன்றும் பண்ணலன்னு நினச்சக்கூடாது. அந்த கல்யாண சமயத்திலேயே உபநயனத்தில் என்னென்ன முக்கியமான மந்திரங்கள் பையனுக்கு பண்ணி சொல்லிட்டாங்களோ அந்த மந்திரங்கள் முக்கால் வாசி இந்த பொண்ணுக்கு இங்கே கல்யாண சமயத்தில் சொல்லி அதெல்லாம் தெரிவிக்கப்படுறது. நமக்கு ஒன்றும் தெரியாது,
பண்ணுறாரு கூட தெரியாது. ஹுனோஸ், வாத்தியார்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க யாரோ என்னமோ, அவங்களும் அதை வந்து ஒரு புனிதமான காரியம்னு சொல்லிட்டு பண்ணணுமே. நம்மளும் அதை பற்றி கேட்டுக்கலாம் தெரிஞ்சுக்கல. சம்ஸ்கிருதம் தெரியலன்னா கூட ஒரு ஒரு அந்த கர்ம காரியம் நடக்கும்போதும் அவர் விவரிக்கணும். அப்படி அவர் விவரிச்சுட்டு சொல்லும்போது சுற்றி இருக்கிற இன்னும் சின்னவங்களும் எல்லாரும் கேட்கணும், பெரியவங்களும் கரெக்டாக சொல்கிறாருன்னு அவங்களும் தெரியணும். அப்படி தெரியற மாதிரி அவருக்கு அந்த காலத்தில் மைக் இல்லை, நிசப்தமாக தான் பேசுவார் வாத்தியார். அப்படி சொல்லி கொடுக்கணும். தெரிஞ்ச மொழியில் சொல்லி கொடுத்தா ஏன் அப்போது அந்த பொண்ணுக்கு கொஞ்சமாவது இந்த விஷயங்கள் எல்லாம், அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், அதுக்காக தான் கல்யாணம், அதுக்காக தான் இந்த சேர்ந்து வாழ்கிற இந்த வாழ்க்கை. அப்பப்போ சில கருத்துக்கள் சொன்னான், வேத சந்ததினி வைதிக தர்மத்தினி வளர்த்து காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம மூலமாக பிரஜா உற்பத்தினி பண்ண போகிறோம். அதனால் நம்ம ரெண்டு பேரும் தார்மீகமான ஜீவத்தனை அப்படியெல்லாம் வாழணும். அதுக்கு அக்னி சாட்சியாக நாங்கள் உங்கள் துணைவியாக உனக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் கல்யாணத்தில். அதுக்கப்புறம்தான் இந்த இன்னும் மனுஷர்களுக்கு இந்த டிஃபரன்ஸு மைண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு சாஸ்திரம் தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போயிட்டான். ஸோ அதனால் இங்கே வந்து பதி தேவதான்னு சொன்னால் அதுக்கு பாயிண்ட்ஸ் அந்த சிலது சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்படி இருக்கிற பதி தேவதா இப்போது எனக்கு அனுகூலமாகவும் அனுரூபமாக இருக்கிற என்னுடைய பாரிய என்னை மேலே ரொம்ப பக்தி ஸ்ரத்தாபாவங்களை வச்சுருக்கிற அந்த பாரிய வீட்டில் இல்லாமல் அவங்களே போயாச்சுன்னா சூன்ய குருஹே, யாரும் இல்லை வீட்டில், வீடு சூன்யமாயிடுச்சு அந்த கிரகத்தில், என்னை வந்து சூன்யமான தனிய அப்படிப்பட்ட ஒரு என்னை விட்டுட்டு இந்த வீட்டில் சம்தெஜ விட்டுட்டு புத்திரைகி அக்குழந்தைகள் கூட சேர்ந்து சொர்க்கத்தை போகிறான். இவருக்கு எப்படி தெரியும் சொர்க்கத்தை போகிறான்னு? ஏன்னா என்னை பாரிய பார்த்து புறத்தான். அப்புறம் நான் செஞ்ச தர்ம காரியங்கள்னால எங்கள் பாரியக்கு புண்ணியம் பாதி வந்துச்சு போயிடுச்சு. அவங்களே கூட எந்த அதர்ம காரியமும் பண்ணாமல் பாரிய பண்ணாமல் பர்த்தை பார்த்துக்கணும். பர்த்தனால் நிறைய புண்ணியம் காரியம் பண்ணுற மாதிரி பாரிய பார்த்துக்கணும். அங்கே பாருங்கள் அந்த கேல்குலேஷன் எப்படி இதாகிறது. ஏன்னா சாஸ்திரம் சொல்லிச்சு பர்த்தை செய்கிற புண்ணிய காரியத்தில் பாரியக்கு வந்து பங்கு இருக்கு. பாரிய புண்ணிய காரியம் பண்ணால் பர்த்தைக்கு போகாதம்மா, ஆனால் பாரிய பாபம் பண்ணால் அவருக்கு போகும். பாருங்க ரெண்டு பேரும் இப்படி லிட்டிகேஷனில் வச்சுட்டாங்க. சும்மா இல்லை, இது சத்தியம்தான். அப்போ மொத்தத்தில் ஃபார் யுவர் பெட்டர்மெண்ட் அண்ட் ஃபார் மை பெட்டர்மெண்ட் லெட் அஸ் லிவ் எ குட் லைஃப். தார்மீக ஜீவனம் போச்சு, வேல்யூஸ் எல்லாம் போச்சு, வாழ்க்கை என்ன போச்சு, குடும்பம் என்ன போச்சு, ஜஸ்ட் லைக் தட் நம்ம வாழறோம். எத்தனோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த புறா கதை பார்த்துட்டு பறவைகளை பார்த்துட்டு கற்றுக்கின அவதூதர் அவர் வந்து உபதேசம் பண்ணுறாரு. அது இப்போ கூட நமக்கு உபயோகப்படுறது. இப்போ கூட அந்த மாதிரி இருக்க முடியுமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்க முடியாது, வேண்டாம். காலம் வேறே யுகமாக இருக்குது, இப்போ எப்படியோ நடக்கிறது. பட் அந்த கான்செப்ட் ஒன்று மனசில் இருக்கிறதுக்கு என்னாவது ப்ராப்ளம்? இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸு, சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னானே, ராங் அண்டர்ஸ்டாண்டிங், நோ அண்டர்ஸ்டாண்டிங்கு, எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இந்த நான் அகங்காரம் இருக்க பாருங்க. அதனால தான் இன்னொரு பக்கம் அதையும் சொல்லிட்டோம். நல்ல கவனிங்க, நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த காலத்துக்கு எக்ஸாக்ட் அப்படியே ஒத்து வருமானு இல்லை. ஆனால் வேதாந்தம் படுக்கிற நம்ம வந்து ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் நடக்கணும் நிச்சயம் பண்ண சாதகளாக நமக்கு வந்து இந்த கான்செப்டுடைய
ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியணும். அது எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும் வாழ்க்கையில். இப்போ இப்படியே போய் உங்கள் குழந்தைக்கு சொல்ல முடியாது, கேர்ள்ஸ்னே படிக்க வைக்கணும், கவர்மெண்ட் ஆவது லோகம் ஆவது எல்லாரும் ஈக்குவல் ரைட்ஸ்ன்றாங்க. இது என்னன்னு ஞானிகளுக்கு புரியாது, என்னது இந்த ஈக்குவல் ரைட்ஸ் அனேது. எப்படியோ போயிட்டுருக்காங்க. சரி, படிச்சுக்கிட்டோம், வேலைக்கு போகட்டும், என்ன சொல்லிட்டோம், அம்மா அப்பா முக்கியமாக அம்மா பெண் குழந்தை பற்றி பேசுகிறோம். அப்போ பையனுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாமான்னு இல்லை, அவருக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. பெண் குழந்தைக்கு, அம்மா பாரு, நீ எங்காவது இப்போ ஏதாவது வேலை பண்ணு, பணம் சரி, வீடு கிரகம் மட்டும் நிர்லட்சம் பண்ணாது. உனக்கு வீடுன்னு பார்த்துக்க முடியல, குழந்தைங்களை பார்த்துக்க முடியல, ஹஸ்பண்டுன்னு பார்த்துக்க முடியலன்னு சொன்னால் அந்த வேலை விட்டுடு. சிம்பிளாக என்ன வேணுமோ அது பண்ணிக்கும். ஒரு நல்ல கிருஹிணிக்கு ஸ்திரீக்கு வந்து வீட்டு வேலை அசலு டைம் பத்தாது. சரி, இப்போது ஃபேமிலிஸ் வந்து நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஆயிடுச்சு. நியூக்ளியர் ஃபேமிலி என்னென்னு தெரியுமா? நியூக்ளியர் வார் நடக்கும் அங்கே. நியூக்ளியர் ஃபேமிலி இப்போ 8 பேர் 6 பேர் சேர்ந்து வாழும்போது எங்கே தான் ஃபைட்டிங்க? ஏதேதோ சொல்லுவாங்க போவாங்க, எல்லாம் இருக்கும். தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, அப்புறம் 2-3 பேர் இருக்காங்க, மாமா இருக்காங்க, அத்தா இருக்காங்க, நல்ல பக்க பக்கத்தில் வீடு, அந்த வீடு இருந்து ஒட்டி தான் இருக்கும். ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் நல்லா இருந்தாங்க அப்போ, ரொம்ப நியூக்ளியர் நியூக்ளியர் ஆகி அப்புறம் என்னென்ன நியூக்ளியர் தான், ஆனால் உள்ள டம் டமால் டமாலன்னு எல்லாம் நடக்கும், சைலண்ட்டாக நடக்குவாங்க. சைலண்ட்டாக நடக்கும், சைலண்ட்லி ஒருத்தன் ஒருத்தன்னு ஹிம்சை பண்ணுவாங்க. அப்புறம் மென்டல்லி டிஸ்டர்புடு, டிப்ரெஸ்டு, வெளியிலும் சொல்லிக்க முடியல, உள்ள வச்சுக்க முடியல, அப்படி ஆகி. ஸோ அதனால் இந்த விதத்தில் சொர்க்கத்துக்கு எப்படி போகிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா, பிகாஸ் ஐ நோ வெரி வெல் ஹவு ஷி லெட் த லைஃப். அதனால் இப்போ இந்த கருத்தினால என்னென்ன ஸ்திரீமார்களுக்கு ஒரு ஆஸ்வாசம், ஞானம் வந்துச்சு இல்லையோ, பிரம்மன் புரிஞ்சுச்சு இல்லையோ, நல்ல சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. இல்லை சார், நான் அவ்வளோ ஒன்றும் பெரிய சேவை வீட்டுக்கு பண்ணுறது இல்லைன்னா கூட, இன்னொன்று என்ன சொல்லிடும், சத்சங்கத்துக்கு வரீங்க இல்லையா, இந்த விஷயங்களை கேட்குறீங்க இல்லையா, இந்த தர்மத்துக்கு நீங்கள் ஆமோதம் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த தர்மமே உங்களை வந்து நல்ல நல்ல வாழ்க்கை எப்படியாவது இருந்துச்சுன்னா, ஞானம் வர வரைக்கும் திரும்பி போயிருப்போம், பூர்ண ஞானம் பரவாயில்ல, பட் யூ வில் பி இன் எ பெட்டர் பிளேஸ் வித் எ பெட்டர் அட்மாஸ்ஃபியர், அடுத்த படியில் ஆன்மீகமாக முன்னு போகிறதுக்கு அதையும் மனசில் வச்சுக்கணும். அதனால் இங்கே நிருத்சாகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இவர் சொன்ன மாதிரி இங்கே சொல்லி இதெல்லாம் நல்லதாக இருக்கு. அப்புறம் ஸ்வர்யாதி சாதுவிகி அண்ணா, இன்னோசென்ட்டு அந்த குழந்தைங்களுக்கு கூட சேர்ந்து ஸ்வர்க்கத்தை போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு துக்கத்தினை தெரிவிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் 70வது ஸ்லோகத்தில், சோஹம் சூன்யே க்ருஹே தீனஹ, மிருததாரோ மிருத ப்ரஜஹ, ஜிஜீவிஷே கிமர்த்தம் வா, விதுரோ துக்க ஜீவிதஹ. பாரிய இல்லாத இந்த சூன்யமான வீட்டில் விதுரஹான்னா என்ன தெரியுமோ, விதவ இஸ் ஃபெமினேன், விதுரஹா இஸ் மேஸ்குலைன். இவ்வளோ நாள் இப்படிப்பட்ட வார்த்தை இருக்க தெரியலையே, சும்மா ஹஸ்பண்ட் இல்லாத அவங்களும் மட்டும் விதவ அப்படின்னு சொல்கிறோம், விடோ இங்கிலீஷில் அதா விதுரஹா. ஆனால் ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கணும், அந்த பாரதத்தில் விதுரர் நினச்சிக்கூடாது, அது வந்து து சாஃப்டு, த இது வந்து த ஹார்ட், விதுரஹ.
அப்படி பாரி இல்லாமல் விடோயர் ஆயிட்டேன், விடோயர் ஆய். ஆனால் அந்த ஹஸ்பண்ட் வந்து இனிமேல் எனக்கு துக்க ஜீவிதந்தா, வாட் இஸ் தேர் இன் த லைஃப், ஓகே, வாழ்க்கை மாயமாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு சஹ அகம், இந்த சோகம் வார்த்தை வேறு, ஓகே, அப்படிப்பட்ட நான், எப்படிப்பட்ட நான், அதோ சூன்யமான கிரகம், என்னை பாரியாக விட்டு போச்சு, குழந்தைங்களை விட்டு போயிட்டாங்க, நல்லா அவங்க அப்படி இருக்கிற நானும் இந்த சூன்யமான கிரகத்துலன்னு வேறு யாருமே இல்லை, வேறு யாரும் இல்லை. சில வாட்டி ஆகும், நம்மளை நிதானமாக ஏகாந்தமாக தனியாக இருக்கிறது படகளை கற்றுக்கலன்னா அப்பப்போ பகவானே ஏதாவது பண்ணி நமக்கு பண்ண வைப்பார். நீ எல்லாம் இருக்கும்போதும் அதெல்லாம் விட்டுட்டு கிளம்பி கொஞ்சம் சாதனா கேம்பன் அங்கங்கன்னு போகிறதுக்கு சார் அப்படியெல்லாம் லிங்க் பண்ணாருங்க, ஏ ஒன்றும் அப்போ போகல இல்லை, இப்போது அழுந்தி போகமாட்டேன், அப்போது அப்போது பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாம், ஒன்றும் ஆகாது. எப்படி போகிறது, எப்படி இருக்கிறது, எப்படி விட்டுட்டு போகிறது, அங்கே எப்படி இருக்குது, வேறு இடம், இப்படியெல்லாம் என்னமோ நினச்சிட்டு நல்லதை செய்ய வேண்டியது செய்ய வேண்டிய சமயத்தில் செய்யலைன்னா அதுதான் நமக்கு வைராக்கியம், இது சந்நியாச பாவம் வர மாதிரி பகவானே இதெல்லாம் பண்ணு சிச்சுவேஷன்ஸ் கொண்டு வருவார். ஆனால் கொண்டு வந்தாலும் சரி நம்ம அசை மாட்டுறோம். பா உங்களுக்கே தெரிஞ்ச உங்கள் க்ளோஸ் பீப்புள்கிட்ட போயிட்டாங்க, ஆக்சிடென்ட்லேயோ ஏதோ ஒரு இதில் வியாதி வந்து சின்னவங்களும் போகிறாங்க, பெரியவங்களும் போகிறாங்க, ஓகே, அப்புறம் சரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இல்லைன்னா அவர் பாட்டுக்கு வேலை பண்ணுறாரு வாழ்க்கை நடத்துகிறாரு, தப்பு ஒன்றும் கிடையாது, அதே நினச்சி துக்கப்படணும் இல்லை, அட்லீஸ்ட் வாழ்க்கையில் ஒரு எதுக்காக இந்த லைஃப் என்ன நான் சாதிக்கணும் அப்படின்னு வரமாட்டேங்குது. இதுதான் மாயாவுடைய அஹோ வலியசி மாயான்றார் அவர். மாயா அவ்வளோ பலம், 3 மாதம் 6 மாதம் சேவை பண்ணி யாருக்கோ வயசானவங்களுக்கோ அவங்களை பார்க்குறோம் ஹாஸ்பிட்டலுன்னு இப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு, அவங்களும் கஷ்டப்பட்டு நம்ம கஷ்டப்பட்டு எல்லா சீனிக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாடகம் போயிட்டான். பட் ஏதாவது நமக்கு வந்து அதனால் ஒரு பாடம் வந்து கற்றுக்கிட்டு விவேகம் வந்துச்சா பயப்படுறதுக்கு இல்லை ஒன்றும். வாட் இஸ் ட்ரூத், ஏன் சத்தியத்துக்காக தேட மாட்டேன், அப்படிப்பட்ட அந்த துக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஐ வில் ஃபைண்ட் அவுட் சம் அதர் சேனல்ஸ், வேறு விதமாக என்கேஜ் பண்ணிகிட்டே இருந்தால் இது கொஞ்சம் நாளில் மறந்துடுவேன், மறந்து போகிறோம். எவ்வளோ பெரிய துக்கமானாலும் எவ்வளோ பெரிய அட்டாச்மெண்ட் ஆனாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறந்து போகிறோம். அது மைண்டுடைய சுபம், அந்த மைண்ட் எதுக்கவே ஒட்டுக்கிறது இல்லை, அது சும்மா தான் நம்ம நினைக்கிறது. ஆனால் அந்த சமயத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதுக்கப்புறம் திரும்பி இதே கதை தான், இப்போ முடியும் போது சொல்லுவார் என்னது, திரும்பி ஏதோ ஒரு செட்டப்பு அதில் இருந்துக்கிட்டேன், ஏ சத்சங்கம் ஸ்ரவணம் மோட்சம் அனேது ஒன்று இருக்கேன்னு உனக்கு எப்போதான் தெரிய போகிறது, அந்த மோட்சத்துக்கு முயற்சி பண்ணணும்னு ஆசையாக எப்போ வரப்போகிறது, எப்போ கொஞ்சம் அட்டென்ஷன் வந்து அந்த பக்கம் திருப்புவே, எப்போ ஏதாவது வயசு கணக்காக இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ட்ராஜடி நடந்ததுக்கப்புறமா, அசல் எப்போ என்ன இப்படி ஒன்று இருக்கிறது, இதுக்காக என்னுடைய அடுத்த வாழ்க்கை எல்லாமே மஸ்ட் ஹெல்ப் மீ டு லீட் டு தட் சைடு, அந்த மாதிரி பிளான் ஆஃப் த லைஃப் நடக்கணும். யூ என்ஜாய் த வேர்ல்ட் லைஃப் எவ்ரி திங் நோ ப்ராப்ளம், வை கான்ட் யூ உன்னுடைய மனசினி புத்தினி வந்து இன்னும் பரிபக்குவப்படுத்திட்டு எப்போ ராகத்வேஷங்களுக்கு அதீதமான ஒரு ஜானத்தினடைவே, ஜானம் முக்கியம், அதனால் ஜானம் வந்துச்சுன்னா நீங்கள் அப்புறம் விடுதலை ஃப்ரீ, அதுக்கு முயற்சி பண்ணணும், அது தானாக வராது. சரி இப்படி சோகம் சூன்ய குருஹே தீனஹா, ரொம்ப தீனனாக இப்படி நான்
தனியாயிட்டேன். எப்படி தான் இனிமேல் வாழ்க்கை நடக்க போகிறதோ என்னமோ, இந்த வாழ்க்கை இனிமேல் வேஸ்ட்டு தான், வேஸ்ட்டு. ஏன் பாரியா மிருத தாரா, தாரான்னு பாரியா, அப்புறம் மிருத பரிஜக, குழந்தைகளும் போயிட்டான். ஜென்ரலி இப்படி தலைகீழ நடக்காது, பட் சம் கேசஸ் வி சி தேட் சின்னவங்களுக்கு முன்னாடி போகிறது இப்படி கூட இருக்கு. எக்ஸெப்ஷனலி அங்கங்கே எங்கே அது இருக்கலாம், அது பிராரப்தம் விபரீதமான ஒரு அப்படி வரும்போது அது கூட ஆகலாம். ஹூனோஸ், யாருக்கு எந்த பிராரப்தம் எப்போ வந்து என்ன தாக்கும்னு தெரியாதில்ல. அதனால் பி ப்ரிப்பேர்ட், தட்ஸ் ஆல். பி ப்ரிப்பேர்ட் எப்படி, எப்படிப்பட்ட கெலாமிட்டி வந்தால் கூட நான் கொலாப்ஸ் ஆகக்கூடாது. கொலாப்ஸ் ஆகிறது மட்டும் இல்லை, இப்போ இது கொலாப்ஸ் ஆக போகிறான் இவனை, இவன் கொலாப்ஸ் பண்ண வாழ்க்கை முடிச்சுக்க போகிறான். அப்படி இதை தினந்தோறும் சில பேர் பண்ணிக்கிறாங்க. கொலாப்ஸ் ஆகலை, ஆனால் டைவர்ட் ஆகிட்டான், இன்னும் வேறு ஏதாவது தப்பான வடிக்கு போவான். இது ரெண்டுத்தனை வராமல் தடுத்துறதுக்கு ஞானம் இருக்கு. யூ கேன் சூஸ் எ பெட்டர் லைஃப் ஸ்டைல். அதனால தான் இப்போது நிறைய பேருக்கு என்னமோ என்ன நடந்தோ தெரியல. இந்த ஹோல்டேஜ் ஹோமில் இருக்கிறவங்க ஆகட்டும், நல்ல வசதி பணம் எல்லாம் அதெல்லாம் இருக்குது, தே வர் நாட் ஹாப்பி. எனக்கு அந்த ஞான நிஷ்டை ஏற்படுத்தி, அந்த ஞானத்தினால நான் செஞ்ச சிரவணத்தினால சாஸ்திரம் எனக்கு வந்து இப்போது இந்த பிராரப்தம் எப்படி வந்தாலும் வாழ்க்கையில வந்து நான் என்னுடைய ஒரிஜினல் நேச்சர் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எனக்கு புண்ணியமும் பாப்பமும் சரீரமும் வியாதி எது பற்றியும் பயம் இல்லை. அப்படி பயம் இல்லாமல் அந்த ஞானத்தோடு, அதனால தான் போன வாரம் எங்கே சொன்னேன், தி ஆர்ட் ஆஃப் டையிங்னு கூட அதையும் மனுஷன் தெரிஞ்சுக்கணும். எப்படி பர்த்டே இஸ் த ஒரு செலப்ரேஷன் ஆகிறதோ, அந்தந்த மனுஷனுக்கு யாரோ நம்ம போனதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அது வேறு, என்ன ஏதோ செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் வந்து ஐ ஆம் தெரிஞ்சு கான்ஷியஸ்லி நோயிங்லி ஞானத்தினால ஐ ஆம் ஜஸ்ட் டிஸ்கார்டிங் த பாடி அண்ட் தட் இஸ் த ஓன்லி த பெஸ்ட். ஒரு காரியம் நமக்கு முன்னாடி இருக்கிறது என்னென்னா, ஹவ் ஐ ஆம் கோயிங் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் ஃப்ரம் பாடி பை ஞானம், பை பிஃபோர் அது பாடி தான பிராரப்தத்தினால போகிறதுக்கு முன்னாடியே ஞானம். அப்போ அந்த ஞானத்துக்கு நான் எவ்வளோ பிரயத்தனம், எவ்வளோ எஃபர்ட்டு அதுக்கு போட வேண்டியிருக்கு, செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஜிஜி விஷய கிமர்த்தம், இனிமேல் நான் எதுக்கு வாழணும் வந்துட்டேன் கன்க்ளூஷனுக்கு. வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உங்களுக்காக உடச்சி 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 இப்படி இல்லை, என் உடம்பே உடஞ்சி போச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் ஏதோ அதுவாதுன்னு வாழ்க்கை நடத்துறேன். யாருக்காகவும் நம்ம உடைக்கல, நம்ம மாட்டிக்கிட்டு இந்த சரீரமான புறத்தில் இருந்துட்டு இந்த குடத்துக்குள்ளே கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி அப்படி போட்டு உடைச்சாண்டி அந்த மாதிரி நாம் இது பிரேக் பண்ணணும் இந்த அஞ்ஞானத்தை. சரி, அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு இப்போது ஒரு டிராஸ்டிக் டெசிஷன் எடுத்துக்கிறான் இந்த புறா. தாம் ஸ்ததைவாவ்ருதான் சிக்பிஹி மிருத்யுக்ரஸ்தான் விசேஷ்டத ஸ்வயம் ச க்ருபண சிக்ஷு ஸ்வயம் ச க்ருபண சிக்ஷு பஷ்யன்னப்யபுதோ அபதத். க்ருபணஹான்னா யார் வந்து எப்பவுமே தீனனாக இருப்பான். க்ருபணஹான்னா சாஸ்திரம் பிராமணனுக்கு ஆப்போசிட் வருது, கிருபணா.
அப்படின்னு சொல்லும். பட்டு சம்டைம்ஸ் அந்த ரொம்ப தன்னை பற்றி தாழ்த்தனமாக நினச்சிட்டு, நான் வந்து ரொம்ப பலகீனனும், நான் ரொம்ப அல்பக்னனும், என்னால் முடியல, உலகம் எல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறது, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, எல்லாரும் என்ன டோர் மேட் மாதிரி உபயோகப்படுத்துகிறாங்க, நான் இப்படி தான் இப்படியே அப்படி ஆயிட்டேன் என்னமோ நினச்சிக்கிட்டு நம்மளை பற்றி இப்படி டிக்ரேட் பண்ணுறது, நம்மளை பற்றி நம்மளே கம்மி அஞ்சனா போட்டுக்கிறது, இப்படிப்பட்ட பாவனை குருப்பணா பொதுவாக சொல்கிறது. ஜென்ரலாக சொல்கிறது என்ன, கஞ்சூஸ் பிசினிக்கு பேர் கூட குருப்பணான்னு சொல்லும். இல்லை அசல் ஜானம் அனேது இல்லை, சரீர மனசை நீ நினச்சிக்கிட்டு இதுலேயே இது சத்தியம்னு அசத்தியத்தின் போய் சத்தியம் நினச்சிக்கிட்டே இருக்கிறவனும், சத்தியத்தினை உட்டுனவனு பேர் குருபணன். அதனால தான் அதுக்கு அடுத்து பார்க்க பிராமணன் சொல்லிச்சு. அதனால் பிறந்ததுனாலையோ குடும்ப ஜாதி வர்ணத்தினால பிராமணன் இல்லை, அது இருந்தான் இல்லைன்னு ஒன்று தான். நீ ஒடுங்க வாழ்க்கையினேது லட்சம் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து சிரமணத்து மூலமாக சாஸ்திரம் படிச்சுட்டு நீ இப்படி எல்லாம் உள்ள மாற்றம் கொண்டு வந்தாயன்னு உனக்குள்ள நீ பிராமணன் தான். ஸோ அப்படிப்பட்ட குருப்பணன் அபுதக, இன்னொன்று வேறு அட்ஜெக்டிவ் மூர்க்கன் நான். ஸோ அதனால் இது இப்போ யார் சொல்கிறாருன்னா அவதூத்த சொல்கிறாரு, அப்படி குருப்பணன் நினச்சிட்ருக்கிற, அப்புறம் தான் மூர்க்கனை நினச்சிட்ருக்கிற அந்த கபோதக பட்சி ஷிக்பிஹி, ஒரு வலைக்கு மூணு இடத்துல மூணு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸு சம்ஸ்கிருதம் உபயோகப்படுத்துகிறார், அங்கே வேறு மாதிரி பார்த்தோம் முன்னாடி. ஷிக்பிஹின்னு சொன்னால் அந்த வலையினால், ஓகே இது ப்ளூரல், கொஞ்சம் வலைகள் போட்டான் அவன் எத்தனை போட்டானோ, ஒன்றா ரெண்டா ஒன்று மேலே ஒன்று போட்டானா அப்படி, அந்த வலை ஆவருத்தான் அந்த வலைக்குள்ள பந்திக்கப்பட்ட அந்த அவங்களில் எல்லாருன்னு பார்த்துட்டு அவங்க யாருமே இன்னும் சாகலை, எல்லாரும் பந்திக்கப்பட்டு தான் இருக்கான். அப்படி இருக்கிற மிருத்யு கிரஸ்தான், அதுக்கப்புறம் மிருத்யுனால் முடுங்கப்பட்ட, மிருத்யோட கைக்குள்ளே இப்போது பிடி மிருத்யுடைய பிடிப்பில் இருக்கிற. ஸோ ததா ஏவ, இது இது எது பற்றி சொல்கிறேன்னா, ஆல்ரெடி போய் மாட்டிக்கிட்டு நான் விடுப்பிக்க முடியாமல் அப்படி இருக்கேன், இனிமேல் அவங்களுக்கு மிருத்யு தான், வேறு வடியில் தப்பிச்சுக்கணும் அனேது தேர் இஸ் நோ சான்ஸ். அப்படி இருக்கிற ததா ஏவ, அதே மாதிரி இவனும் விசேஷ்டதா அங்கே தவிச்சிட்ருக்கிற தப்பிச்சுக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கிற பல விதமாக முயற்சி பண்ணுவதே, எப்படியாவது அப்படி இப்படின்னு பண்ணேன், அப்படி பண்ணிகிட்ருக்கிற தான் அந்த பெண் பட்சியும் பாரியனும் அப்புறம் குழந்தைகளனும் தானு அவ அது எல்லாத்தினே மாட்டிக்கிட்ட அவங்களெல்லாம் பஷன், அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு எங்கே கொஞ்சம் கிட்ட போகிறது ஏதாவது பண்ண முடியுமானே, இதுக்கு என்ன தெரியும் என்ன நடந்துச்சுன்னு மொத்தத்தில் அது அலர்ந்து தெரியறது, அது பறக்கலைன்னு தெரியறது, அப்படி உளுந்து இருக்கு ரெக்கோட விற்க முடியாது அதில் வலையில் மாட்டிக்கிச்சுன்னா, அப்படி இருக்கிறது பார்த்துட்டு அப்படி இப்படி வந்து அது மேலெல்லாம் அப்படி இப்படி இப்படி சுற்றிக்கிட்டு என்ன பண்ணி பர்ஷன் பா அப்படி பார்த்துட்டு பார்த்துட்டு திரும்பி சிக்ஷு அப்பத்தாத்து, சிக்ஷுன்னா கூட வலதா, அங்கே வேறே வார்த்தை இங்கே வேறே வார்த்தை, சிக்ஷு ஆல்சோ சிக்பிஹி ஆல்சோ வலை சிக்ஷு. ஸோ அந்த நெட்டுக்குள்ள அபத்தத்தை போய் விழுந்துச்சு, விழுந்துச்சு க்ளோஸ் விழுந்துச்சு, இனிமே அவ்வளோதான். என்ன இதெல்லாம் அட்டாச்மெண்ட்னால, மனசுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாதனால, எமோஷனல் அப்செட் ஆனதுனால இனிமேல் வாழ்க்கை வேஸ்ட்டு நினச்சிருது, எனக்கு இப்படி அணி அப்படி அணி என்னோடய புண்ணியம் தீர்ந்து போச்சு, நான் இப்படி என்ன பாப்பம் பண்ணானோ, இவங்க இல்லாமல் எப்படி நான் இருப்போனோ, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு எமோஷனல் க்ரைசிஸ் வந்ததுனால
டெசிஷன் வந்து ராங் டெசிஷன். இப்படி தான் வாழ்க்கையில் அந்த பீக்கு வந்தப்போ ராங் டெசிஷன் எடுப்போம். ஆனால் கொஞ்சம் ஏதாவது ஈஸ்வர கிருபா புண்ணியம் இருந்து நம்மளே அந்த பீக் டைம்லேயே குட் டெசிஷன் கூட எடுக்கலாம். வைராக்கியம் வந்து இது இப்படி தான், மாயா லோகத்தில் இப்படி தான் நடக்கும், இது யாரும் தடுத்த முடியாது, ஏன் நடக்கிறதுன்னு கேள்வி கேட்க முடியாது. This is all just like that. அப்படின்னு சத்தியத்தின் தேடுறது ஸ்ட்ராங் ஆகிடுவான். விவேகத்தினால வைராக்கியம் வந்து சத்தியத்துக்காக தேடுவான். அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இனிமே அந்த என்ன பண்ணார் அவர், சரி இத்தனை மாட்டுக்கிச்சு அழுறதை பார்ப்போம், ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று வந்துச்சு. முதல்ல குழந்தைகள் தான், குழந்தைகளுக்காக அம்மா வந்துச்சு, அம்மாக்காக அப்பா வந்து இதே முடிஞ்சிச்சு. ஹோல் ஃபேமிலி காட் அப். அப்புறம் இந்த லுப்தக அடுத்த ஸ்லோகத்தில் தம் லப்த்வா லுப்தக க்ரூரஹ கபோதம் க்ருஹமேதினம் கபோதகான் கபோதீம் ச சித்தார்த்த ப்ரயயௌ க்ருஹம். அவன் எந்த வேலைக்காக வந்தானோ அந்த வேலையை சாதிச்சிட்டான், சித்தனாயிட்டான், சித்தார்த்தனாயிட்டான். ஆமாம், சித்தார்த்தன் இங்கே பேர், கிருதகிருத்தியன் ஆயிட்டான். ஓகே, இன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அந்த கிருதகிருத்தியத்தை பற்றி பகவானுக்கு ஒரு பேர் இருக்கு. எல்லா பகவானுக்கு ஏதாவது பண்ணணும், இன்னும் பேலன்ஸ் இருக்குது, பண்ணல. ஐ திங்க் கிரியேஷன் நல்லா இல்லை, கொஞ்சம் ஏதாவது மாற்றலாம். இப்படி ஏதாவது அவருக்கு குறை இருக்காருன்னா, பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை, பண்ணாதது ஒன்றும் இல்லை, எவ்ரி திங் இஸ் பூர்ணமாக இருக்கு, ஒன்றும் இல்லை. கிருதகிருத்யா கிருதார்த்தனாயிட்டான். தன்யோகம் தன்யோகம்னு ஜ்ஞானி சொன்ன மாதிரி பகவான் விஷயத்தில் அங்கே நாமம் வந்தது. ஸோ அப்படியே கிருதகிரு சித்தார்த்தனாயிட்டான். அப்புறம் என்ன, எதுக்கு வந்தவனு அந்த லுப்தகா, யார் அவனன்னா ரொம்ப க்ரூயல் மைண்ட் இருக்கிறவன். முதல்ல க்ரூரகா, ஓகே, இந்த இந்த லுப்தகா க்ரூரகா அனேதுக்கு யமதர்மராஜன் பிராக்கெட்டில் வச்சுக்கலாம். யமதர்மராஜன் கோபம் வராது, இப்படி ஏதாவது சொல்லாமல் முன்னாடி இன்டிமேஷன் கொடுக்காம நோட்டீஸ் கொடுக்காம இப்படி எல்லாம் க்ரூரன். அவர் அப்படி தான், அவர் டியூட்டி அவர் பண்ணுறார், க்ரூர் அந்த. அதனால் இந்த வேணன் ரொம்ப க்ரூர சுபாவம் இருக்கிறவன், கருணே இல்லை, தய இல்லை, எதுவுமே இல்லை. அந்த ராமாயணம் ஆரம்பத்தில் கூட இப்படி தானே கதை, ரெண்டு பறவைகள் மேலே உட்காரும்போதுக்கு வந்து ஒரு வேணன் இப்படி தான் ஒருத்த, அது ரெண்டு ஜாலியாக இருக்கும்போது ஒன்றுன்னு அடிச்சிட்டான், இன்னொன்று வந்து அளந்துட்டு தவிச்சுக்கிட்டுருது. அது பார்த்த உடனே ருஷிக்கு வந்தது கோபம் பாருங்கோ, அந்த சோகமே ஸ்லோகமாகி ராமாயணமாக பிரவகிச்சது. அங்கே தான் ராமாயணம் தொடங்குது. அப்போது ருஷியோட சுவாவம் எப்படி இருக்கு பாருங்கோ. இங்கே இவன் வந்து க்ரூர சுவாவம், இவன் அது அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கான். சரி, இப்படிப்பட்ட க்ரூரனான அந்த வேணனும் இந்த கிரகஸ்தனான கிருஹமேதினம், இந்த ஒரு கிரகஸ்தனாக இருக்கிற இவருடைய குடும்பஸ்தன் வீட்டுக்காய சுவாமியாக இருக்கார் இவர். இந்த கிருஹமேதினம் அப்புறம் அப்படி இருக்கிற அந்த கபோத்தம், ஆண் கபோத்த, அப்புறம் கபோத்தகான், கபோத்தகான்ன்னு அந்த குட்டி குழந்தைகள், அப்புறம் கபோதிஞ்ச கபோதி கபோதா கபோதான் க, ஓகே, கபோதி எல்லாத்தினையும் நல்லா எடுத்துக்கிட்டு கூடையில் போட்டுக்கிட்டு அவன் வந்த வேலைன்னு சாதிச்சான். கொண்டு போய் தெரியல, லஞ்சுக்கா அது டின்னருக்கா எதுக்கோ, எத்தனை மணிக்கு வந்தானே என்னமோ. நான் இது எல்லாம் லப்த்வா சித்த அர்த்த
அவனுக்கு அப்பா வந்ததுக்கு பிரயோஜனம், கரெக்டாக வேலை ஒழுங்காக முடிஞ்சிச்சு. பாருங்கள், இங்கே ஒரு பக்கம் துக்கம், இன்னொருத்தருக்கு சந்தோஷம், இப்படிதான். இஸ் த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் ஆர் பிளேயிங் த டான்ஸ். இங்கே இந்த மாயா பிரபஞ்சத்தில் என்ன, த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி பிளேயிங் டான்ஸ், டியூட். கொஞ்ச நேரம் நீ, கொஞ்ச நேரம் நீ, ஸ்டெப்பு போடு, நான் ஸ்டெப்பு போடுறேன். இது ஜ்ஞானிக்கு தெரியும். அப்படி கிருஹம் ஏயோ, வீட்டுக்கு போயிட்டான் எடுத்துக்கிட்டே. ஏன்னா அங்கே இவனோட ஃபேமிலி அங்கே எதிர்பார்த்துட்ருக்கோம். தேர் ஆல் கோயிங் டு, அப்பா அப்பா வந்துட்டார், கொண்டு வந்துட்டார், டிங் 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 டிங். அங்கே டும் 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 டும், ஐயோ ஐயோ ஐயோ. ஹோல் வேர்ல்ட் இஸ் வாட் த கான்ஸ்டன்ட் பிளே ஆஃப் திஸ் பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ். திஸ் இஸ் லைக் தட் வாட். இது யாராவது மாற்ற முடியுமான்னா மாற்ற முடியாது. என்ன மாற்றலாம், உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் மாற்றுக்கலாம், உன்னுடைய பார்வதன்னு தான் மாற்றுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் ஏவம் குடும்பிய சாந்தாத்மா த்வந்த்வா ராம பதி த்ரிவத் புஷ்ணன் குடும்பம் க்ருபணஹ சானுபந்தோ வசீததி. ஏவம், இந்த விதமாக அந்த அசாந்த ஆத்மா, சாந்தி இல்லாத மனசு இருக்கிற அப்படிப்பட்ட அவனை வந்து யார் இப்போ மேலே கடைசியாக முடிவு எடுத்து விழுந்துட்டானே, அப்போ அப்படி இருக்கிறவனும் த்வந்த்வ ஆராமஹ. பாருங்கள், துவந்தம் சொல்லிட்டே கரெக்டிங் இருக்கு, நான் இது பார்க்கல கீழே. த்வந்த்வ ஆராம, சுகதுக்கங்கள் முதலான துவந்தங்கள், இதுதான் லைஃபு. அதில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம், அதில் ரமிச்சிட்ருக்கிறோம். சம்டைம்ஸ் வி ஆர் ஆக்செப்டிங், சின்ன சின்னது ஸ்மால் ஸ்மால் வந்து அதை ஆக்செப்ட் பண்ணுறோம், சமாளிச்சுக்கிறோம், திரும்பி சுகம் வராத சுகம் வராத, நாளைக்கு சரியாகாத, அப்படி இப்படின்னு திரும்பி அதோடைய ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம் மொத்தத்தில். ஸோ வி ஆர் ஷட்டில்ட் பை இட் இஸ் போத் சுகதுக்கங்கள், துவந்தவங்கள் கூட. இதில் வந்து இதில் தான் நம்ம ஈடுபாடு. ஒரு பக்கம் துவந்தங்களுக்குள்ள துக்கம் ரொம்ப ஐயா ரொம்ப ஓவர் வந்து போச்சு, யாருக்கோ வந்துச்சு, யாருக்கோ கூட ஆகலாம், அது பார்த்துட்டு இருந்தா கூட. பட் அதர்ஸ் எல்லாரும் தெரியல, ஓகே நம்ம கண்டினியூ பண்ணலாம், நம்ம கண்டினியூ பண்ணலாம், அவங்க அவுட்டா நான் அவுட்டா, நீ அவுட்பட அவுட் ஆகிடுவேன் பரவாயில்லன்னு. அப்படி இது இது பிளே கேம்னு விளையாடினா அது வேறே, அப்படி இல்லை இல்லை இது சத்தியம், ஐயோ படாத பாடுபடுத்து இப்படியே தானே. இப்போ இப்படி ஆத்மஹத்தியை பண்ணிக்கிறது, ஓகே ஆத்மஹத்தியன்னு வேறு விதமாக கூட எடுத்துக்க வேண்டாம். ஆத்மக்காக பிரயத்தனம் பண்ணாமல் ஆத்ம ஜானத்துக்கு இந்த சரீர மனசு நான் நினச்சிக்கிறதே ஆத்மஹத்தியன்னு சொல்லப்பட்டது பாகவதத்துலேயும் வேறு. சரி, இப்போது இப்படிப்பட்ட அவன் வந்து அதிலேயே ரமிச்சிருக்கிற இந்த குடும்பி, வார்த்தைகள் முக்கியம், கிரகஸ்தனாக இருக்கிறான் அவனுக்கு வந்து குடும்பி. குடும்பம் புஷ்ணன், இந்த குடும்பத்தினே பார்த்துட்டுருக்கிறது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு என்ன எங்கே டைம் இருக்கு, ஓகே அவங்க ஏதோ உட்காரவங்க பேசுவாங்க, சத்சங்கம் பண்ணுவாங்க, பாகவதம் பண்ணுவாங்க, ஓகே அவருக்கு ஒன்றும் வேலை இல்லை என்னமோ. உனக்கு கூட வீடு கவனிச்சுக்க வேண்டாம், ஏதாவது கவனிக்கிறியா அங்கே போய் உட்கார்ற சாயங்கால சமயத்தில், அப்படியே நீ சொல்லி. அப்புறம் மாஸ்டர்னு திட்டி, குருன்னு திட்டுவாங்க சில வாட்டி, எப்படி என்ன அங்கே ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி நடந்தா, இதான் படிச்சிட்ருக்கேன் நீ அங்கே, இதான் மாஸ்டர் சொல்லி கொடுக்குறானே என்ன உனக்கு, இப்படியெல்லாம் சொல்லி நல்லா சுற்றி காட்டேன், இப்படியெல்லாம் பண்ணும் சத்சங்க மாமா. வாரத்துக்கு நாலு கிளாஸ் தான், இது டூ மச், இது குறைச்சி போடும். அப்படி குடும்பம் பார்க்கணும் எவ்வளோ நாளைக்கு. ஸோ இந்த குடும்பஸ்தன் குடும்பி, குடும்பம் புஷ்ணன் அண்ணன் போஷிக்கிறது, அதில் வந்து
பத்திரிபத்து அந்த பறவை மாதிரி நான் கதை சொன்னானே ஓ ராஜா, அந்த பறவை மாதிரி ரொம்ப கிருப்பணனாகி, அவங்களுக்கு தெரியுமா அந்த சுவிட்ச் நீங்க பண்ணுங்க, தேடுவாங்க, குறைச்சி குறைக்கணும் கொஞ்சம். அந்த பறவை மாதிரி ரொம்ப தீன பாவம் வந்து ரொம்ப சோர்ந்து போய், ஒன்றும் பண்ண என்ன பண்ணுறது தெரியல, நான் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கேன். ஓகே, வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷன் வரும், நாமனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஈவன் சம்டைம்ஸ் அபவுட் அவர் பாடி, அபவுட் அதர்ஸ் பாடி, அபவுட் த சிச்சுவேஷன், கோ த்ரூ இட், இட் இஸ் ஏ பிராரப்தாஸ் பிளே, பட் யூ ஸ்டாண்ட் வேர் யூ ஆர் வாட் யூ ஆர். ஆனால் பொதுவாக இப்போ இந்த குறிப்பிடன் இந்த பறவை மாதிரி தான். ஓகே, தீனனை ச அனுபந்த. இப்போ இந்த ஸ்லோகம் ஃபுல்லி லாஸ்ட் மெசேஜ் நமக்கு தான், லோகத்தில் இந்த கிரகஸ்தனாக இருக்கிற அவங்களுக்கு சந்தேகம். இவங்களுக்கு பெரும்பாலும் இப்படி தான், குடும்ப போஷணா குடும்ப போஷணா, குடும்பம் பார்த்துக்க வேண்டாமான்னு குடும்பம் பார்த்தியாச்சு, அப்புறம் குழந்தைகள் எல்லாம் பண்ண வேண்டாமா, குழந்தைகள் பண்ணி அனுப்பிச்சாச்சு எங்கோ அங்கே இங்கே, அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தைகளை பிறக்க வேண்டாமா, அவங்களுக்கு குழந்தை பிறப்பாங்க, நீ எதுக்கு பிறக்க பிறப்பாங்க, அதுக்கப்புறம் டிவி பார்க்க வேண்டாமா, டிவி பார்க்க வேண்டாமா, எத்தனை இருக்க பார்க்க வேண்டுது, இப்படியே அதில் இதுலேருந்து ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாமா, ஊருக்கு போக வேண்டாமா, 3 மாதம் அந்த பொண்ணு குழந்தைகிட்டே, இந்த 6 மாதம் இங்கே போக வேண்டாமா, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு டைமே இல்லை, பிஸி இல்லை, என்ன நல்லா தானே இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஏதாவது சைடு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சுக்கலாமே, அது பண்ண வேண்டாமா, சும்மா இருக்கலாமா, இப்படி சும்மா இருந்தால் மனசு தொந்தரவு பண்ணணும். ஓகே, அதனால் ஏதாவது பண்ணலாம் சைடு, அப்புறம் அடுத்தவங்க எல்லோரும் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டாமா, அங்கங்கே போய் பேச வேண்டாமா, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இதிலும் என்கேஜ் பண்ணிக்கிட்டு, இதெல்லாமே மொத்தம் சேர்ந்து சம்சாரம் குடும்பம். இவனு இது மட்டும் இல்லை, இவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்சுவலாக முடிஞ்சு போச்சு, அவங்க செட்டில் ஆகிட்டாங்க, அவங்க எல்லோரும் பிஸி, ஆக்சுவலாக அவங்கள யாருக்கு நம்ம தேவையில்லை, குழந்தைகளை போய் செட்டில் ஆகி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தே ஆர் பிஸி வித் தேர் லைஃப். நம்ம எவ்வளோ அதில் தலையிடாமல் இருந்து அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ அது ஏதாவது கேட்டால் சொல்லுங்கள், அவ்வளோதான், நம்மளாக யோசிக்கிட்டு கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் கவலைப்படவே கவலைப்பட விடு, அவங்களும் படட்டுமே, நீ பட்ட மாதிரி நீ என்ன பண்ண இப்போது, வாட் இஸ் த நெக்ஸ்ட் லைஃபோடைய அடுத்த ஸ்டேஜ், எங்கே நான் இருக்கேன், என்ன தான் பண்ணணும், எல்லாம் பண்ண வேண்டியது பண்ணிட்டேன், இன்னும் ஒன்று இருக்குது பண்ண வேண்டியது, நீ கிருதார்த்தன் ஆகலை, கிருதகிருத்தியன் ஆகலை, கிருதகிருத்யஸ்ய பாரத அப்படின்னு தெரியணும், ஒருத்தனுக்கு தெரியணும், இல்லைண்ணே எவ்வளோ நாளைக்கு இந்த ரொட்டீனு அதேன்னு. இப்போ பார்த்தேன், அடுத்த வீதிக்கு வரும்போது இன்னும் கூட சிலது வரும் பாயிண்ட்ஸ், இப்போ இங்கே முடிக்கிறோம் இந்த. ஸோ குட்டும் இப்படி தான் அந்த பறவை மாதிரி இவன் வந்து ஒரு ஃபேமிலி வச்சுக்கிட்டு, இந்த சரீரம் மனசு சத்தியம்னு சொல்லிட்டு, சத்தியமான ஆத்மனு தெரிஞ்சுக்காமல் வாழ்க்கை, மனுஷ சரீரத்துடைய முக்கியமான பிரயோஜனம் அந்த மோட்சம் அடையிறதுனே பாரமார்த்திகத்துக்கு முயற்சி பண்ணாமே இந்த மாதிரி ஒரு ஜந்து மாதிரி, அதனால தான் நேற்று பகவான் பகவத்கீதையில் ஜந்துன்னு திட்டாரு. ஓகே, அஜ்ஞானேன முஹ்யந்தி ஜந்தவஹ, அது முடிவில்லை, உயிர் போயிட்டு இருக்கும்போது கூட அதே விஷயந்தான் இருக்கும், ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமாவது இப்படிப்பட்ட விஷயத்தில் ஈடுபட வேண்டாமோ, இதுதானே உனக்கு வந்து அடுத்த ஜென்மத்துக்கு இல்லை ஜென்மம் இல்லாமல் செய்கிறதுக்கு வேறு என்னதான் வழி இருக்கு, இதே மாதிரி தான் இன்னொரு இடத்துல இருந்துட்டு அங்கே திரும்பி கடை திறப்பி இது பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன். இப்போ கடைசியில் என்ன சொல்கிறார் பாருங்கள், லாஸ்ட் ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தில் இந்த கதையில் 74, யப்ராப்ய மானுஷம் லோகம் முக்திவாரமபாவ்ருதம்
கிருஹேஷு ககவத் சக்தஹ. சக்தம் ஆரூடச்சுதம் விதுஹு, ஆரூடச்சுதம் விதுஹு. நைஸ் கன்க்ளூஷன். நான் பேஷண்ட்டு தான் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு யஹ, எவன் வந்து முக்திக்கு துவாரமாக இருக்கிற அபாவிருத்தம் முக்தி துவாரம், முக்திக்கு உனக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிட்டு உனக்கு அப்படிப்பட்ட ஒரு சரீரம், ஒரு தேகம் வந்தது. 64 லட்சம் வகையான விதவிதமான சரீரங்களுக்குள்ளே உனக்கு மனுஷ சரீரம் கிடைச்சது பாரு. அதனால் இது வந்து எதுக்குன்னா முக்திக்கு ஆக தான் இது உபயோகப்படுத்தணும். முக்தி டு நோ த சத்தியம். எப்போ ஒரு சாதகனுக்கு இந்த வார்த்தை நல்ல மைண்டில் வந்துட்டு, மை பிஸ்னஸ், மை பர்பஸ் ஆஃப் இந்த சரீரத்தில் இருக்கிறது, இந்த லோகத்தில் இருக்கிறது வந்து ஓன்லி டு அண்டர்ஸ்டாண்ட் தேட் உலகமும் சத்தியம் கிடையாது, உலகத்தில் நான் இன்ட்ராக்ட் பண்ணுற சரீரம் மனசும் சத்தியம் கிடையாது, நானும் சத்தியஸ்வரூபமான நித்தியமான வஸ்து ஆத்மானு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் சூட்டபிள், நத்திங் எல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இனிமேல் அவன் அதுக்காக முயற்சி பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டு இருந்தான், 100 பக்கம் விவகாரம், குடும்பம் அதெல்லாம் இருந்தால் கூட ஹீஸ் விஷன் இஸ் அந்த பக்கம் இருக்கும். அதனால தான் இவ்வளோ கதை சொல்லி கூட கடைசியில் பாரு எவ்வளோ அழகான ஒரு முக்தி துவாரம் அபாவிருத்தம். எங்கே இந்த மனுஷ லோகத்தில் பிறந்ததுனால, நீ மனுஷனாக பிறந்ததுனால மானுஷம் லோகம், அதனால தான் நீ ஸ்வர்கலோகத்தில் பிறந்தானும் அங்கே போனானும் இங்கே போனானும் எல்லா இடத்துலும் ப்ராப்ளம் தான். அடுத்த அத்தியாயத்தில் அந்த விஷயம் வரும். அங்கே இதே சுகம் துக்கம், இதே கதை தான். இந்த தெருவில் இந்த கூத்து, அந்த தெருவில் அந்த கூத்து, நோ பிக் டிஃபரன்ஸ். அதனால் மனுஷலோகம் இங்கே தான் முக்திக்கு முயற்சி பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற சரீரம், மனுஷ சரீரம், நாட் தேவ சரீரம். அப்படியா சார், சத்தியம் அது. இது தெரியாமே பண்ணாமே எது எதுக்கோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு. ஸோ அதனால் முக்தி துவாரம் அபாவிருத்தம். அப்படிப்பட்ட இந்த மனுஷ சரீரம் பிராப்திய அடைஞ்சி கூட எத்தனை நாளில் நம்ம எத்தனோ பாட்டு சொன்னது, இப்போது இங்கே எதுவும் யோகி சொல்கிறார், ருஷி தத்தாத்திரேய சுவாமி, ஓகே, யாரோ சும்மா நம்மளை மாதிரி இருக்கிற அந்த குரு மாஸ்டர் சொன்னாருன்னா பாகவதம் மேலே பக்தி இருக்கோ? யார் சொல்கிறாங்க? பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு. நடுவில் இந்த எதுகீதை அது மறக்கக்கூடாது. ஐயோ மறந்து போச்சு சார், அதில் என்ன எங்கே போகிறது, என்ன அந்த கப்போத்த கதை நல்லா இருக்கு, இப்படியெல்லாம் மாட்டிக்குவோம், அதில் போய் மனுஷ அதில் போகும். எதுக்காக இந்த கதை சொன்னோம், கருத்து என்ன, நீதி. அதனால் இப்படிப்பட்ட தேகம், மனுஷ தேகம் கடிச்சு கூட ககவத்து அந்த பட்சி மாதிரி அது எப்படி வாழ்க்கை முடிச்சது. ஓகே சார், இந்த கதை இப்படி இருக்குது, இங்கே ஒரு சந்தேகம், லோகத்தில் எல்லோரும் அப்படி உடனே எல்லோரும் போகிறது இல்லையே, இங்கே சந்தேகம் வரும். அதுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அப்படி போகமாட்டான், ஆனால் திரும்பவும் மாட்டான். மொத்தத்தில் இந்த மோட்சத்வாரமான வரமாட்டான். வேறு ஏதேதோ பார்த்துக்கிட்டு இது மறந்துடுவான், இந்த துக்கத்தை மறந்துடுவான். கொஞ்சம் நேரம் டிவி சினிமா பார்த்தாவே துக்கம் எல்லாம் மறந்து போய்டும். அதெல்லாம் சத்தியம், சத்தியம், சத்தியமா? யாருன்னு ஏமாத்துவே, இந்த கனவு விட்டுட்டு இன்னொரு கனவு பார்க்குற, அதே கனவு, இதே கனவு, எல்லா கனவு தான். உன்னை நீ ஏமாத்துக்கிறேன், இப்படி இந்த சரீரத்தை வந்து உன்னை நீ ஏமாத்துக்கிறதுக்கு பேர் நம்ம எல்லோரும் உண்மையாக ஆத்மஹத்தியை பண்ணிக்கிட்டதும் பண்ணிக்கிறோம். இந்த வாழ்க்கை முடியறதுக்குள்ளே நான் ஆத்மா அணி தெரிஞ்சுக்கலன்னா நீ ஆத்மஹத்தியை பண்ணிக்கிற மாதிரி தான். இட்ஸ் வெரி கிளியர், பாகவதம் சொல்லிச்சு ஒரு இடத்துல. அப்புறம் ஈஷா பாஷை வந்து சொல்லும், ஆத்மஹனோ ஜனாக அசூர்யா நாமதே லோகாஹ
அந்ய அந்தேன தமசாவிருத்தாக தாகும்ஸ்தே பிரேத்தியாபி கச்சந்தி ஏகே ஆத்மஹனோஜனாக ஆத்மஹத்திய சேஸ்க பண்ண மாதிரி எல்லாரும் அதில் தானே பேப்பரில் யாரோ பண்ணிக்கிட்டாங்கன்னு விடாது நீங்கள் சொல்கிறார். ஸோ அதனால் இந்த பறவை மாதிரி கிரக விஷயத்திலேயே ஆசக்தி சக்தா அப்படி இருக்கிறவன்னே என்ன கூப்பிடணும் அப்படின்னு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாரு. தம் அப்படிப்பட்டவன் என்ன அவனு மோட்சமும் கிடையாது, சத்சங்கம் வேண்டாம், சிரவணம் வேண்டாம், சாஸ்திரம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எல்லாம் நல்லதாக போயிட்டுருக்கு, ஏதாவது வந்து சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு அதிலே அப்படி போவான் பாரு. இவன் வந்து ஆர்ஹூட ஆர்ஹூட அச்சுதக அச்சுதம் அப்படின்னா நல்ல இடத்துக்கு மேலே வந்து டுமான்னு விழுந்துட்டான். ஆர்ஹூடம்னா இது ஒரு டெக்னிக்கல் டேர்மு. ஓகே, எது மனுஷ சரீரம் எப்படியோ வந்துச்சு, நாக்கு பூச்சி புழு பூச்சி மாதிரி இருக்கலையே, இது போச்சுன்னு அப்புறம் என்னமோ தெரியாது, என்னதான் பண்ணேன் இதை வச்சுக்கிட்டு, நிறைய சாப்பிட்டு நிறைய வேஸ்ட் விட்டுட்டேன், நிறைய பேருக்கு கஷ்டம் கொடுத்தேன் லோகத்தில். அதனால் ஆர்வோட அச்சுதானே ரொம்ப மேலே வந்து அந்த பாம்பு படம் விளையாட்டிங்களா சின்ன வயசில், அங்கே போய் கரெக்டாக எனக்கு ஒன்றே கரெக்டாக போடணும், அது என்னமோ இருக்கும், இப்படி போட்டால் கஷ்டம், அப்படி போட்டால் கஷ்டம், ஒன்று போட்டால் எல்லாமே கிடைக்கும்னு அர்த்தம். ஓகே, மோட்சம் வந்துச்சுன்னா தர்ம அர்த்தம காமங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஒன்று சூஸ் பண்ணிக்கும், ஓன்லி ஒன் பிரம்மனை மட்டும் சூஸ் பண்ணிக்கும், ஆத்மனை மட்டும் சூஸ் பண்ணிக்கும், மிச்சம் மூணு எவ்ரி திங் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். உனக்கு இருக்கிற பயம், உனக்கு இருக்கிற பாப புண்ணிய பயம், கர்ம பயம், அடுத்தவங்களை பற்றி மோகம் வியாமோகம், போகிறாங்க வராங்க எல்லாமே கேன்சல் ஆகிடும் எல்லாமே. இது ஒன்றுனால, ஆனால் அது மூணு இருந்தால் கூட இது இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. திரும்பி பாம்பு முடிஞ்சிச்சு, கிடுகிடு கிடு கிடு கிடுன்னு கீழே வந்துட்டோம். அதான் சொல்கிறாரு ஆரூடம் டுமால். ஓகே, ஒரே ஒரு ரவுண்டில் அது கிரிக்கெட்டு ஜெயிக்கணும், அந்த ஒரு ரன்னில் க்ளீன் போல்ட் ஆகிட்டோம். அந்த மாதிரி நல்லா சொல்கிறாரு. அப்படியே இவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எந்த கேட்டகரியில் இருக்க போகிறோம்? ஓகே, இந்த அவதூத தத்தாத்திரேய சுவாமி சொன்ன மாதிரி, பாகவதம் சொல்கிற மாதிரி, வில் பி வைஸ் பீப்புள் ஆர் அதர்வைஸ் பீப்புள், நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். அடுத்த வாரம் அடுத்த அத்தியாயம். ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம் சச்சிதானந்தம், ஓம் ஆனந்தம் பிரம்மானந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம் ஆத்மானந்தம், ஓம் ஆனந்தம் கிருஷ்ணானந்தம், அமிர்தானந்தம், ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஹரி ஓம் தத்சத்.